கணக்கு பாடத்தில் எண்கள் பற்றி படிக்கலாம். இது எத்தனை? இரண்டு. இது எத்தனை? ஐந்து. இது எத்தனை? ஏழு. இப்போ இந்த நம்பர் எத்தனைன்னு எண்ணி சொல்லு. மரம் எத்தனை இருக்கு? ஒன்று. பந்து எத்தனை இருக்கு? ஒன்று. இரண்டு. ஐஸ் எத்தனை இருக்கு? ஒன்று. இரண்டு. மூன்று. பூ எத்தனை இருக்கு? ஒன்று. ரெண்டு. மூணு. நாலு. ஐஸ்கிரீம் எத்தனை இருக்கு? ஒன்று. ரெண்டு. மூணு. நாலு. ஐந்து. இதில் இந்த சதுரம் எத்தனை இருக்கு? ஒன்று. ரெண்டு. மூணு. நாலு. ஐந்து. ஆறு. முக்கோணம் எத்தனை இருக்கு? ஒன்று. ரெண்டு. மூணு. நாலு. ஐந்து. ஆறு. ஏழு. பட்டம் எத்தனை இருக்கு? ஒன்று. ரெண்டு. மூணு. நாலு. ஐந்து. ஆறு. ஏழு. எட்டு. பென்சில் எத்தனை இருக்கு? ஒன்று. ரெண்டு. மூணு. நாலு. ஐந்து. ஆறு. ஏழு. எட்டு. ஒம்பது. இலை எத்தனை இருக்கு? ஒன்று. ரெண்டு. மூணு. நாலு. ஐந்து. ஆறு. ஏழு. எட்டு. ஒம்பது. பத்து. இந்த படத்தில் எல்லாத்தையும் ரெண்டு ரெண்டாக வட்டம் போடணும். இதில் ஒன்று தான் இருக்குது, வட்டம் போட முடியாது. இதில் ஒன்று ரெண்டு ரெண்டு இருக்குது, ரெண்டாக வட்டம் போடணும். இதில் ஒன்று ரெண்டு, ஒன்று ரெண்டு, ஒன்று ரெண்டு, ஒன்று ரெண்டு. இதுலையும் ஒன்று ரெண்டு. இதில் நம்ம பிரித்ததில் வட்ட வட்டமாக போனோம்ல, இல்லை ரெண்டு ரெண்டாக வட்டம் போனதில் மீதி இருந்துச்சுன்னா ஒற்றை
எண். மீதி இல்லைன்னா இரட்டை எண். இதில் ஒன்று, இதில் ஒன்று தான் இருக்குது, இது ஒற்றை எண். இதில் இரண்டு இருக்கு, மீதி இல்லை, அதனால இது இரட்டை எண். இதில் மீதி ஒன்று இருக்கு, அப்போ மூணு ஒற்றை எண். இதில் நாலுல மீதி இல்லை, இரட்டை எண். ஐந்து இதில் மீதி இருக்கு, அப்போ ஒற்றை எண். பிரிச்சதுல மீதி இருந்தா ஒற்றை எண். ரெண்டு ரெண்டாக பிரிச்சதுல மீதி இல்லைன்னா இரட்டை எண். இப்போ ஒற்றை எண், இரட்டை எண் தெரிஞ்சுதா? இதுல இருந்து பத்து வரைக்கும் ஏழு ஒற்றை எண், இரட்டை எண் அப்படின்னு எழுதிட்டு வா. தேங்க்யூ.